நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் இந்த 8ஆம் அதிபதி என்கின்ற வரிசையின் அடிப்படையில் கன்னி லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியான இதில் என்ன ஒன்று, கன்னி லக்னத்திற்கு கடும் விரோதியான கன்னி லக்னாதிபதியான புதனுக்கு கடும் விரோத அமைப்புகளை கொண்ட 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கன்னியா லக்னத்திற்கும் மிதுன லக்னத்திற்கும் செவ்வாய் தசை வரக்கூடாது என்று சொல்லுவேன். அப்போ கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு எப்படிப்பட்ட நிலைகளில் எந்த விதமான பலன்களை தருவார், அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கும் பொழுது எந்த நிலையில் நல்ல பலன்களை தர வேண்டும் என்பதன் அடிப்படை இப்போது வரப்போகிறது. இரண்டு அமைப்புகளை மட்டுமே சொல்லியிருக்கிறேன். அவர் 3ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில், அதாவது கன்னியா லக்னத்திற்கு அவர் 3இல் இருப்பது மற்றும் 10இல் இருப்பது நல்ல நிலைமை. இதிலேயே அவர் சுபத்துவமாக இருந்தால் இன்னும் கூடுதல் நிலைமை, யோக பலன்களை செய்வார். என்ன, 8ல் மறைந்திருக்கிறார் செவ்வாய், அவருடைய 8ஆம் வீட்டின் பலன்களை செய்ய மாட்டார். 8ல் மறைந்திருக்கிறார். 10ஆம் இடம் செவ்வாய்க்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய, எப்பொழுதுமே 10ஆம் இடம் செவ்வாய்க்கு திக்பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே தன்னுடைய சாதகமற்ற பலன்களை குறைத்து தருகிறார் பாவ கிரகங்களுக்கு. நான் இந்த இடத்துல தான் சூட்சுமவல்னு சொல்றேன். பாவர்களுக்கு திக்பல அமைப்பை, குறிப்பாக சனிக்கும் செவ்வாய்க்கும் அவர்கள் நேர்வழு இழந்து திக்பலம் அடைந்திருப்பதை நான் என்னுடைய சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் திக்பலம் என்ற சூட்சுமவலன்னு சொல்றேன். ஆக கன்னி லக்னத்திற்கு இங்கே 3லும் 8லும் இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் செவ்வாய் ஒரு கேந்திரத்திற்கு, பாவர்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்லது. பிளஸ் இங்கேதான் நட்பு வீடாக அவர் அமைகிறார். இங்கேதான் அவருக்கு நட்பு வீடு, குருவின் வீடு நட்பு வீடு இல்லையா. மூன்றாவது கட்டம் செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு ஓரளவிற்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. அங்கே செவ்வாய் 4வது வீட்டில் இருக்கிறார். அடுத்து 4வது வீட்டில் குருவின் வீடு, அவர் கேந்திர வீட்டில் பாவர் நல்ல பலன்களை செய்வார் என்பதன் அடிப்படையில் அவர் அங்கே ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். அதனை அடுத்து அப்படியே 9ஆம் வீட்டுக்கு போட்டுட்டேன். இந்த 9ஆம் வீட்டை நான் அடிக்கடி சொல்லுவேன், பாவர்கள் கேந்திரத்தில் தான் இருக்கணும், திரிகோணத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே 9ஆம் வீட்டில் அவர் நல்லது செய்வார். என்னன்னா, தகப்பனை கெடுத்து நல்லது செய்வார், தந்தையை கெடுத்து, தந்தை இல்லத்தை. ஏன்னா 3ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்கிறார். 3ஆம் வீடு ஒரு நிலையில முயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. இங்கே கெட்ட ஆதிபத்தியத்தில் முதன்மை ஆதிபத்தியமான 8வது வீட்டில் அவர் தொடர்பு கொள்ளாமல் 9ஆம் வீடான சுக்கிரனின் சுப வீட்டில் அமர்ந்து, இந்த இடத்துல சுக்கிரனுடைய சுப வீடு, சுக்கிரனின் சுப வீட்டில் அமர்ந்து தானே சுபராகி ஒரு நிலையில் தன்னுடைய முயற்சி, தைரியம், வீரியத்தை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். இது ஓரளவுக்கு நல்ல நிலைமை. இருந்தாலும் தந்தையை கெடுப்பார். இந்த பாவகத்தின் உயிர் காரகத்துவமான தந்தையை கெடுப்பார். அதனை எடுத்து இங்கே வந்துட்டீங்கன்னா 11, 12ஆம் இடங்களுக்கு வந்துடுவேன். காட்டப்பட்டிருக்கின்ற படம் 11ஆம் இடம். அட்டமாதிபதி நீச்சம், ஆயுள் குறையும். என்னடா இருந்தாலும் அட்டமாதிபதி அங்கே இருந்தா ஆயுள் அதிகம் இல்லைன்னு சொன்னவர், அட்டமாதிபதி நீச்சம்னா ஆயுள் குழப்பம். இதுதான் குழப்பம். அட்டமாதிபதி 8லே இருந்தால் ஆட்சி, இது ஆட்சியாக இருந்தால் ஆயுள் அதிகமாகணும் இல்லையா. அவர் நீச்சமானால் ஆயுள் குறையணும் இல்லையா. நீங்கள் அங்கேயும் ஆயுள் தப்புன்றீங்க, இங்கேயும் ஆயுள் தப்புன்றீங்க. இதுதான் பாவர்களுடைய சமன்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. எல்லா இடங்களையும் செவ்வாய் சனி ராகுன்னு போட்டிருக்கிறேன். இது எல்லா இடத்துலையும் என்ன போட்டிருக்கிறேன், 3, 6, 8, 12ஆம் இடங்களை போட்டிருக்கிறேன். செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு எப்படிப்பட்ட நிலையில, இப்பொழுது நான் சொன்ன அவரின் காரக அமைப்புகள்ல தீவிரவாதி, வன்முறைக்காரரும் அவர் தான், அறிவால் எடுத்து வைக்கிறதும் அவர் தான், குண்டு வைக்கிறதும் அவர் தான், கிரகங்களுடைய காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கும் போது அவர் மத தீவிரவாதியாக கூட இருக்கலாம், मद तीव्रवादी என்கின்ற அமைப்பிற்கு மதத்தின்பால் ஆன்மீகத்தின்பால் ஈடுபாடு கொடுக்கக்கூடிய சனியின் நினைவு வந்துவிட வேண்டும். ஒரு லட்சியத்திற்காக விரும்பி உயிரை கொடுக்கிறவன் செவ்வா, மனித வெடிகுண்டு அவர் தான் செவ்வாதான். சுபத்துவம் பாபத்துவம் எந்த இடத்துல வேலை செய்யணும்னு பார்த்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 6, 8, 12 போட்டிருக்கிறேன். மறைவு ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி சர்வநாசம். 6, 8 கூடியவர்கள் இணைந்திருக்கிறார்கள்னு வந்துடும். இந்த இடத்துல 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி ராகு சுத்தம். அந்த மாதிரி அமைஞ்சு செவ்வாய் தசை நடந்தவங்களெல்லாம் பாருங்கள். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப ஐயா இந்த மாதிரியான அமைப்பை தாங்கணும். லக்னாதிபதி உச்சமாக இருக்கணும், லக்னம் அதிகமான சுபத்துவமாக இருக்கணும். ரெமடி காம்பினேஷன்ஸ். லக்னாதிபதியும் நீச்சம், லக்னமும் பாபத்துவம். சார் ரோட்டுக்கு வந்துட்டார், செவ்வாய் திசையில் ரோட்டில் இருக்கிறார். பலன்கள் ஒன்றில் மட்டும் பலன் இல்லை, எல்லா காம்பினேஷன்லையும் பலன் இருக்கு, ஒன்றில் மட்டும் பலன் இல்லை. அடுத்து என்ன? டக்குன்னு லக்னாதிபதி. நான் தான் சொல்கிறேன்ல 12 பாவகங்களுக்கும் லக்னம் கனெக்ட் இருக்கணும்னு சொல்கிறேன்ல, அதுக்கு வந்துடணும்.